தோனிக்கிட்ட வந்து விராட் கோலியோட பவுலெல்லாம் செல்லாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியும் தம்பி நீ இப்படிலாம் செட் பண்ணுவ, அதுக்கு நான் எப்படி ஆளை செட் பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்ட்டு தோனி பார்த்து பண்ணுவ போல. கேப்டன்சி வந்து நம்ம கோலி தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் எனக்கு தோனி வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் ஆகிட்டார் ப்ரோ, வயசானனால தோனி பிடிக்காது ப்ரோ. கேப்டன்சி முன்னாடி மாதிரி இல்லை ப்ரோ. கேப்டன்சிலாம் ஒன்று குறை சொல்ல முடியாது, அவர் பர்ஃபார்மன்ஸில் தான் இப்போ அவர் வீக் பாயிண்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போலாம் ஸ்பின்னெல்லாம் போட்டால் டக்குன்னு அவர் காலி ஆகிறாரு, அதனால ஸ்பின்னர்ஸ் இறக்கிறாங்க அவர் வந்தாலே. விராட் கோலி கேப்டன்ஷிப், தோனி கேப்டன்ஷிப், இந்த ரெண்டு பேர் கேப்டன்ஷிப்ல எது கேப்டன்ஷிப் சமையா? ஆப்வியஸ்லி எம்எஸ்டி. ஏன் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இந்த பந்து எங்க போச்சு அப்படின்னா, இந்த பந்து திரும்பி வரும்போது இப்படி டேர்ன் ஆகுது, இப்படி ஸ்விங் ஆகுது, பிச்சோட கண்டிஷன்ஸ் பார்த்து இப்படி டேர்ன் ஆகுது அப்படின்னா டேர்ன் ஆகுது, டேர்ன் ஆகி விக்கெட் ஆகுது, பட்லர் விக்கெட்ல அப்படிதான் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஆப்வியஸ்லி எம்எஸ்டி இஸ் எ கிங். தோனி தான் ப்ரோ, தோனி தான். விராட் கோலிலாம் வைஃபே இல்லை, தோனி தான் ப்ரோ. நாட்டுக்காக விளையாடுற போது இஸ் ஓகே, பட் ஐபிஎல் வரும்போது சொதப்பிடுறாரு. டு பி ஃப்ராங்க், கேப்டன்சி வந்து நம்ம கோலி தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் எனக்கு தோனி வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் ஆகிட்டார் ப்ரோ, வயசானனால தோனி பிடிக்காது ப்ரோ. கேப்டன்சி முன்னாடி மாதிரி இல்லை ப்ரோ, அவர் கொஞ்சம் இப்போ பர்ஃபார்மன்ஸ் காட்டினா தான் ப்ரோ டீம் கொஞ்சம் வெறியாக இருக்கும். இப்போ அவர் கொஞ்சம் காட்ட மாட்டாரு. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சே டக் அவுட் ஆனால் நம்ம எப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு. கம்பேக்காக தான் கொடுத்து ரெண்டு மூணு மேட்ச் கொடுக்கட்டும் ப்ரோ. போன மேட்ச் ரெண்டு தானே ஆச்சு, ஒரு 50 ரன் அடிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் கொஞ்சம் எதிர்பார்க்கணும் டோனி கிட்ட. விராட் கோலி என்ன தோனி கிட்ட கற்றுக்கிட்டது தானே, விராட் கோலி தோனி தான் அவருக்கு மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட வித்தியை தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ தோனி கிட்ட வந்து விராட் கோலியோடைய பவுலெல்லாம் செல்லாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியும் தம்பி நீ இப்படிலாம் செட் பண்ணுவ, அதுக்கு நான் எப்படி ஆளை செட் பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்ட்டு தோனி பார்த்து பண்ணுவோம். அவர் என்னங்க, அவர் வந்துட்டு அவருக்கு ராசியான தெரியல, ஆர்சிபி இந்த மாதிரி கப்பே அடிச்சதில்லை. ஸோ ஆர்சிபியை பொறுத்தளவு வந்துட்டு விராட் கோலி கேப்டன்ஷிப்பு ஓரல் கொஞ்சம் கோவக்கார் வேறையா, அதனால் வந்துட்டு எல்லாம் பயப்படுவாங்க. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவர் டென்ஷன் இல்லாமல் தான் இருப்பார். பட் வெளியே அவர் எக்ஸ்பிரஷன் காமிக்கும் போது யாராக இருந்தாலும் அக்ரெசிவாக இருப்பார். இந்தியன் கேப்டன் இருக்கும்போது இன்னும் பிடிக்கும். பட் இஸ் கேப்டன்சி வில் நீட் டு இம்ப்ரூவ் வித் ஆல் கேட்டகரிஸ். தலை பேர் வந்துட்டு இருக்குது, வேறு யார் தான் மாசு? தோனி தான் மாசு, தோனி தான் மாசு. ஆமாம், அவரும் மாசு தான். ஆனால் தலை இருக்கும் போது யாரும் மாசில்ல, அவர் மட்டும்தான். அவர் கற்றுப்பார், நம்ம தலைக்கிட்ட தலையை பார்த்து கற்றுப்பார் அவர். இந்தாடி மேட்ச் வண்டி இல்லை, டிராஃபியே சிஎஸ்கே தான், வேறு யாரும் இல்லை, சிஎஸ்கே தான். கோலிக்கிட்ட எது கேப்டன்சி நல்லாயிருக்கும் ப்ரோ. கோலிக்கிட்ட கோவப்படுவார் போல், ஆள் கொஞ்சம் ஆள் பார்க்க தான் நல்லா இருக்க மாட்டார். பட் பேட்டிங்னால் நல்லா ஆடுவார். தோனி தான் ஆப்வியஸா ப்ரோ. அந்த ப்ரெஷரை வந்து இது வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி ஜெயிச்சாரா அப்படிங்கிறது இல்லை. விராட் கோலி எப்போவுமே ப்ரெஷரான சுச்சுவேஷன்லேருந்து கம்பேக் ஆன மாதிரி விராட் கோலி இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் லாஸ்ட் மேட்ச் எடுத்திங்கன்னா கூட ரசில்லாம் ஆடும்போது கூட தோனி எவ்வளோ காமாக எப்படி இருந்து அந்த பவுலிங் சேஞ்சஸ்லாம் வந்து தோனிக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அந்த மாஸ்டர் மைண்டுங்கிறது தோனி தானே. நம்மக்கிட்ட தோனி இருக்கிறதுனா தோனி தான் மெயின். அது இல்லாமல் அவர் கப்பே மூணு வாட்டி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் நம்ம, அவங்க இன்னும் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. ஸோ இதிலே தெரிஞ்சிடும் தோனி தான். ஆனால் தோனி கேப்டன்சியில் இருக்கிறப்போ தான் நம்ம வேர்ல்டு கப்பே அடித்தோம். அண்ட் அவர் எடுத்த சில டிசிஷன்ஸு சேவாக வெளியே தூக்கி போடுறது அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி தப்பனாக யோசிச்சு தான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருந்தார். அதனால தான் 2011 நம்மளால் கப்பே அடிக்க முடிஞ்சது. தோனி தான், தோனி தான் பெஸ்ட்டு. தோனி தான் அவர் கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாமே. அவர் எந்த டைமில் போலராக இருக்கணும், எந்த டைமில் பேட்ஸ்மேனாக இருக்கணும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு. விராட் கோலி கிட்ட நான் அந்தளவுக்கு பார்த்ததில்லை. எனக்கு தோனி தான் எப்போவுமே. கேப்டன்சிலாம் ஒன்று குறை சொல்ல முடியாது, அவர் பர்ஃபார்மன்ஸில் தான் இப்போ அவர் வீக் பாயிண்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போலாம் ஸ்பின்னெல்லாம் போட்டால் டக்குன்னு அவுட் காலி ஆகிறார், அதனால் ஸ்பின்னர்ஸ் இறக்கிறாங்க அவர் வந்தாலே. அதனால் இப்போ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிடுச்சு அவர் ரொம்ப கேப் ஆனதுனால. மற்றபடி கேப்டன்சிலாம் ஒன்றும் குறைச்ச அவருக்கு குறைச்சலே இல்லை. சிஎஸ்கேவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பவுலர்ஸ் எப்போவுமே நம்ம கம்மி தான் நம்மளுக்கு, தான் பேட்டிங் தான் நம்ம எப்போவுமே. ஸோ ஸ்கோரை பொறுத்து தான், ஆனால் கண்டெயின் பண்ணிவிடுவானுங்க. அந்த ப்ரெஷரில் இருக்கும் கன்ஃபார்மாக. அந்த என்ன தான் 230 நம்ம அடித்தாலும் 210 கொண்டு போயிட்டு ஆனால் நம்ம தான் ஜெயிப்போம். ஆனால் கன்ஃபார்மாக அது நம்ம தான் நடக்கும். அவங்க டீமில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே ஒன்று, ப்ளஸ் தான் அவங்களுக்கு மைனஸே என்னென்னு வச்சுக்கோங்க. ஷைன் ஆனால் மொத்தமாக 200 ரன் 220 ரன் அப்படின்னு போகிற டீமு, இல்லைனா 60 ரன்னுக்கு ஆலாட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் சிராஜ் அவங்க இருக்கிற பவுலர்ஸுக்குமே எடுத்தாங்கன்னா 3 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுப்பாங்க, இல்லைனா 4 ஓவருக்கு 60 ரன்னு 50 ரன்னு கொடுக்குற கேட்டகரி எல்லாருமே. ஒன்று அவங்களுக்கு ப்ளஸ் ஆச்சுன்னா மொத்தமாக ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆச்சுன்னா மொத்தமாக மைனஸ், அவ்வளோதான். சென்னை வந்து கப் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு, ஆனால் ஆர்சிபி ஆச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ நான். இல்லை இல்லை, அவங்க வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. எல்லா சீசனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி டஃப் கொடுத்துன்னு இருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்களுக்கான இது எதுவும் ஒன்றும் வரல, கப் அடியில் சொல்ல முடியாது. பார்ப்போம் எப்படி என்ன நடக்கலாம் ப்ரோ. இப்போ மும்பை இந்தியன்ஸும் மேலே வந்துட்டு இருக்கானுங்க, எப்படி என்ன நடக்கலாம்? எனக்கு வந்து ஆர்சிபி தான் ப்ரோ. சிஎஸ்கே வந்து செமிஃபைனல் வரைக்கும் போயிடணும், ஆனால் கபடி இது ஆர்சிபி அடிச்சுட்டு போட்டோம். ஏன்னா ஒரு தடவை கூட அடிச்சது இல்லை. எல்லாருமே பேட்டிங் ஆர்டர்லாம் வேற லெவலில் ஒன்று வந்து ஒரு வாட்டி அடிச்சுட்டு போட்டோம்.